சேலம் மாவட்டத்தில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சேலம் மாநகரத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் திமுக ஆட்சி காலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது மூன்று கட்டங்களாக இப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது பொதுமக்களின் நலனுக்காக தொடங்கப்படும் திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்கள்தான் சேலம் மாநகரில் புதிய பேருந்து நிலையம் மெய்யனூர் ரோடு கிச்சிபாளையம் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் இன்னும் பணிகள் நிறைவடையாமல் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளது இந்த சாலையில் பயணம் செய்வோர் ஆபத்தான நிலையிலேயே செல்ல வேண்டியுள்ளது இதனால் பல நேரங்களில் விபத்துக்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து முக்கிய சாலைகளுக்கு செல்வதற்கே பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இருந்து ஹைவேஸ் போகணுன்னா இங்கேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் ஹைவேஸ் டச் பண்ணலாம் ஏன்னா மெயின் ரோடாக இருக்கிறனால சீக்கிரம் வேலை முடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பாதாள சாகடி வந்து தோன்றாங்க எதை செஞ்சாலும் சீக்கிரம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க தோன்றாங்க மூடுறாங்க ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது சரியான இது வந்து ஒரு நாலு வருஷமா நடக்குதுங்களா மேலும் காலங்களில் இந்த சாலைகள் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு சேரும் சகதியுமாக ஆகிவிடுவதால் வீடுகளில் இருந்தே வெளியில் வர முடியாத அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர் மழை காலத்திலலாம் ரொம்ப சிரமம் இது வந்து குறுகிய காலத்தில் செய்யாமல் ஒரு வீடு கட்டும்போது ஒரு பத்து பேர் செய்யக்கூடிய வேலை மாதிரி இது வந்து மெயின் ரோடு பொதுமக்களோட உரிமையான இடம் அதில் வந்து இவங்க வந்து சொந்த வீட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக ஆம மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க சரியான வேகத்தில் நிறைய ஆளுங்க வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு இது வேலை தான் எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லாரும் நல்லா இருப்போம் மேலும் பல கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் இதுபோன்ற சுகாதார திட்டங்கள் தாமதமாவதால் பல்வேறு தொற்று நோய்கள் உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப சேரும் சகதியமாக விடுது சாக்கடையிலேருந்து கழிவு எல்லாம் வெளியில் வருது இங்கே எல்லாமே கைத்தறி நெசவாளங்கள்ல தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி அப்படியே அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே உட்காந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க உள்ளுக்குள்ள போகுது அதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வருது இதை யாருமே யோசிக்கிறது இல்லை பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மக்களின் நலன் கருதி மாநகராட்சி நிர்வாகம் இத்திட்டத்தை உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து திருமலை